கண்ணியமாக ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவையான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கு யார் தேவை? பரிந்து பேசுகிறவர்கள் தேவை. பரிந்து பேசுகிறவர்கள் தேவை. இந்த பரிந்து பேசுகிற இந்த வார்த்தையை நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே மன்றாட்டு பண்ணுகிறவர்கள், விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் என்கிற பதத்தை நாம் அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு. எடுங்கள் சகரியாவின் புஸ்தகம் 12:10 நான் வாசிக்கிறேன். நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் எதை ஊற்றுவேன்? விண்ணப்பத்தின் ஆவியும் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். இந்நாட்களிலே அநேகர் கிருபையின் ஆவியை விரும்புகிறார்கள், ஆவியின் வரங்களை விரும்புகிறார்கள், ஆவியானவரின் வர வல்லமையை விரும்புகிறார்கள். ஆனால் அந்த சகரியா 12:10 சொல்கிறது, நான் கிருபையின் ஆவியை ஊற்றுவேன், விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால பார்த்தால் நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் முழங்கால் நினைப்பாங்க. ஆனா இப்ப வர 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 என்ன செய்தது? குறைந்துபடும். கூட்டங்களுக்கு பஞ்சமில்லை, ஆரவாரங்களுக்கு பஞ்சமில்லை, அசனங்களுக்கு பஞ்சமில்லை, கேளிக்கைகளுக்கு பஞ்சமில்லை. ஆனால் ஜப ஆவி வர வர என்ன செய்கிறது? குறைந்து கொண்டே போகிறது. ஆகவே இந்த பரிந்து பேசுதல் என்கிற வார்த்தை நாம் மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த பரிந்து பேசுகிறதை ஒரு கோணத்திலே நான் விளக்க விரும்புகிறேன். சில சமயத்தில் மற்றவர்களை சிபாரிசு பண்ணுகிறதற்கும் பேர் என்னதான்? பரிந்து பேசுதல் தான். தானியேல் 2:49 பாருங்கள். தானியேல் ராஜாவின் அந்த சொப்பனத்தின் விளக்கி அர்த்தத்தையும் சொல்லிவிடுகிறார். உடனே ராஜா தானியேலை உயர்த்தி விடுகிறார். அந்த ராஜா தானியேலை உயர்த்தின உடனே தன்னுடைய ஜபத்துக்கு உதவி செய்த தானியேலுடைய நண்பர்களை அவன் ராஜாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். தானியேல் 2:49 சொல்கிறது, தானியேல் அவர்கள் ராஜாவை வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவர்களை நல்ல பதவியிலே என்ன செய்தான்? வைத்தான் சொல்லுகிறது. வேதத்திலே தானியேல் 2:49 சொல்கிறது, எஸ்தர் என்பவள் தன் ஜனமானது விடுவிக்க வேண்டும் என்று ராஜாவினிடத்தை பரிந்து என்ன செய்தான்? பேசினாள். இதை ஜபம் என்று சொல்ல மாட்டேன், பரிந்து பேசினாள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் 2:3 பாருங்கள். காணா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவிட்டு விட்டது. உடனே தாய் சொல்கிறாள், ரசம் குறைவிட்டது என்று சொல்லி மகனுக்கு அவள் பரிந்து பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, செபதியாவின் அதாவது யாக்கோபு யோவானுடைய தாயார் தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நீ விரும்புகிறது என்ன? உடனே அவள் சொன்னாள், மகிமையிலே நீ வரும்போது என் ஒரு பையன் வலது பக்கத்திலும் ஒரு பையன் எங்க இருக்கணும், இடது பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அங்கே அவள் வேண்டிக் கொள்கிறாள். அங்கே ஒரு சுவாரசு பரிந்து பேசல் வருகிறது. தானியேல் 5:11 பாருங்கள். பெல்சாசார் என்கிற ராஜா தன்னுடைய வைப்பாட்டிகள் மறுமனையாட்டிகளோடு உட்கார்ந்து தேவனுடைய ஆலயத்தினுடைய பணிமூட்டுகளை வைத்து குடித்து வெறித்து கும்மாளம் போடுகிறார். தேவனுடைய விரல் சுவரிலே என்ன செய்கிறது? எழுதுகப்படுகிறது. அதை கண்டவுடனே அவன் முகம் மாறுகிறது, முழங்கால்கள் நடுங்க ஆரம்பித்தது, திகைத்து கொண்டிருக்கிறார். எந்த சோசியக்காரனாலும் மந்திரவாதியாலும் அதை விளக்க முடியவில்லை. அப்போது ராணி வருகிறார். ராணி சொல்கிறாள், இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் தானியேல், அவனை பற்றி அங்கே அறிமுகப்பட, அங்கே ஒரு சிபாரிசு வருகிறது இல்லையா? சிபாரிசு வருகிறது. சவுலை ஒரு பொல்லாத ஆவியை அலக்கழிக்கிறது. அந்த அலக்கழிக்கிற சவுலுக்கு
ஒரு இன்னிசை மீட்டுக் கொள்கிற ஒரு மனிதன் தேவை. அவனை தேடுங்கள் என்று சொல்லும்போது சவுலின் வேலைக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒருவனை தெரியும், அவன்தான் வாலிபன் சமர்த்தன், அவன் இன்னிசையை மீட்டுவார், அவனோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று தாவீதை அறிமுகப்படுத்துகிறார். ஆகவே அநேக இடங்களிலே மற்றவர்களை அறிமுகப்படுத்தி முன்னோக்கி கொண்டு வருகிற அந்த நிலையை பரிந்து பேசுதல் சிபாரிசு என்று சொல்லலாம். யோசேப்பை பற்றி ஒரு பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு சொல்லுகிறார், அதுவும் என்னதான், ஒரு சிபாரிசு தான். இந்த சிபாரிசை நான் பரிந்து பேசுதல் என்கிற ஒரு கோணத்திலே நான் சொல்கிறேன். அதை நான் விளக்க விரும்பவில்லை. நான் சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா, மற்றவர்களுக்காக தெய்வத்திடத்திலே பரிந்து பேசுகிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். மன்றாட்டு என்றால் பொருள் என்ன, அதனுடைய பொருள் என்ன, நமக்காக நாம் பண்ணுகிற ஜபம் அல்ல, மற்றவர்களுக்காக, மற்றவருடைய தேவைகளுக்காக, மற்றவருடைய நெருக்கங்களுக்காக, மற்றவருடைய கண்ணீருக்காக ஆண்டவரிடத்திலே போராடி மன்றாடுகிற அந்த பரிந்து பேசுகிற கிருபை எனக்கு உங்களுக்கு வேண்டும். மன்றாட்டு என்ன, இன்னொருவருக்காக ஒருவேளை நம் தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவருக்கு யார் தேவை, ஆடுகிறவர்கள் தேவையில்லை, பாடுகிறவர்கள் தேவையில்லை, அவருக்காக உழைக்கிறவர்கள் தேவையில்லை என்று நான் சொன்னாலும் கூட அவருக்கு யார் தேவை, முழங்காலி நின்று ஜெபிக்கிற மக்கள் தேவை. நாங்கள்லாம் இந்த அளவுக்கு வந்த காரணம் எங்க அம்மா இரவும் பகலும் பண்ணு ஜெபம். அருமையானே பரிந்து பேசுகிற சுவாபம் கிருபை அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா. யோவான் நற்செய்தி நூலை எடுத்துக்கொள்ளுங்கள், 17 எடுத்துக்கொள்ளுங்கள், 20-23 வரை வாசித்து பாருங்கள், வாசிக்க வேண்டாம். இந்த யோவான் 17 பிரதான ஆசாரியனுடைய ஜபமாக சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் ஒரு ஆசாரியரை போல நின்று அவர் ஜெபிக்கிறார். யாருக்கு ஜெபிக்கிறார், அவருடைய சீடர்கள், அவரை நம்பினவர்கள் யார் யார் பிரசவிப்பார்களோ அந்த வார்த்தையை கேட்கிற மக்களுக்காக அன்றைக்கே என்ன செய்தார், ஜெபித்தார். ஆகவே யோவான் 17 நம்முடைய ஆண்டவர் உண்மையாகவே மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர். எபிரேயர் நிருபம் 4 நீங்கள் புரட்டுங்கள், எபிரேயர் நிருபத்தை எடுங்கள், எபிரேயர் 4 புரட்டுங்கள், 4:15 பாருங்கள். அங்கே 4 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர் யார் இருக்கிறார், நமக்கு இருக்கிறார். ரோமருக்கு நிருபத்தை எடுங்கள், ரோமருக்கு 8 நீங்கள் புரட்டலாம், ரோமர் 8 நீங்கள் புரட்டுங்கள், ரோமர் 8 அங்கே 34 பாருங்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார், கிறிஸ்துவே மரித்தவர், அவர் எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலவாசத்தில் இருக்கிறவர், நமக்காக என்ன செய்கிறவர், அதை இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால் நமக்காக பரிந்து பேசுகிறவர், கிறிஸ்துவை போல பரிந்து பேசுகிறவர் இந்த உலகிலே யாரும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் பிரதானமான ஆசாரியர், அவர் எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். நேற்று நான் சொன்னேன் அல்லவா, அவர் காவலாளி, ஆகவே என்னையும் உங்களையும் காவல்காரனாய் மாற்றுகிறார். அவர் பரிந்து பேசுகிறவர், அப்படியான நானும் நீங்களும் என்ன செய்யணும், பரிந்து பேசணும். இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கண்ணீரோடு அங்கே மற்றவர்களுக்காக அழுது பரிந்து பேச ஆரம்பித்தால் தேவனுடைய எழுப்புதலை, தேவன் கொண்டு வருகிற மாற்றங்களை,
தேவன் கொண்டு வருகிற சீர்திருத்தங்களை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம இப்ப எதை நம்புறோம்? கோர்த்தை நம்புறோம், பணத்தை நம்புறோம், ஆள் பலத்தை நம்புறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவரை நம்புகிறது ரொம்ப ரொம்ப குறைவாக போய்விட்டது. ஒரு சின்ன பிரச்சனையினாலும் உடனே நாம் கோர்த்துக்கு தான் போகிறோம். சின்ன பிரச்சனையினாலும் ஒரு முரட்டு மனிதரை தேடுகிறோம். ஒரு சின்ன பிரச்சனையானாலும் பணத்தை கையாள விரும்புகிறோம். சின்ன பிரச்சனையானாலும் நம்முடைய திறமையை கையாள விரும்புகிறோம். நான் ஜபத்தை அதிகமாய் நம்புகிறவன். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அநேக காரியங்களை எவ்வாறு செய்கிறார் என்றால் ஜபத்தினாலே. அருமையான சகோதரர் சொன்னார்கள், பேக் டு த பைபிள் எப்படி ஆரம்பித்தது என்றால், ஒரு சாதாரண ஒரு மனிதன் அன்றைக்கு அவர் பண்ணின ஜபம், அவருடைய விசுவாசம் இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த ஊழியம் என்ன செய்திருக்கிறேன் பரவி இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே நானும் நீங்களும் என்ன செய்யணும்? பரிந்து பேசணும். ஸ்பெர்ஜன் என்கிற ஒரு அருமையான ஒரு செய்தியாளர், அவர் பிரசிங்கி மாறின் ராஜா என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு வல்லமையாய் பேசுகிறவர். அவர் ஒரு மனிதனுக்காக 40 ஆண்டுகள் ஜெபித்தார், பதில் வரவில்லை. உயிர் போகும்போது கேட்டாராம், அந்த மனிதன் மனம் திரும்பி இருக்கிறானா இல்லையே என்ற போது அப்போது பெருமூச்சு விட்டு ஜெபித்தாராம். மரித்தார், ஆனா மரித்த பிற்பாடு அந்த மனிதன் மனம் திரும்பினார். சில ஜபங்களுக்கு நம் கண்ணாலே பார்க்கலாம், சில ஜபங்களுக்கு நம் காலத்துக்கு பின்னாலே கூட என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் ஜபத்துக்கு நல்ல பதில் வருகிறது. திருமறையிலிருந்து இப்படி பரிந்து பேசுகிற ஒரு சிலரை நான் உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். எடுங்கள் ஆதியாகமம் 18 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுங்கள் ஆதியாகமம் 18 அதிகாரத்தை நாம் புரட்டுவோம். 18 அதிகாரத்தை நாம் திருப்புவோம். இந்த 18 அதிகாரத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. 18 அதிகாரத்தை எடுங்கள், 18 அதிகாரத்தை எடுங்கள். அங்கே 22 சொல்லுகிறது. ஒருவர் வாசியுங்கள், 18:22. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்திருந்தார்? பம்பாயில ஒரு நில அதிர்ச்சின்னா உடனே நம்ம ரத்தம் கொதிக்கும் தெரியுமா? நம்ம சொந்தக்காரங்க யாராவது மெட்ராஸ்ல ஒரு நிலநடுக்கம்னா நமக்கு உடனே டிவியை திருப்புவோம். அதே போல சோதோமை தெய்வம் அழிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆகவே அந்த சொன்ன பிற்பாடு ஆபிரகாம் வீட்டுக்கு போகல, அங்கே நிற்கிறார். இந்த யாருக்காக நிற்கிறார்? லோத்துக்காக நிற்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த ஆபிரகாமோடு லோத்து இணைந்து கொண்டார். தமிழர் சொல்வாங்க, பூவோடு சேர்ந்த நாரும். அதுபோல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் லோத்துக்கு வந்தது. ஆபிரகாமின் வேலைக்காரர்கள் பெருகினார்கள், லோத்தின் வேலைக்காரர்கள் பெருகினார்கள். ரெண்டு பேரும் ஒரே இடத்திலே குடியிருக்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே ஆபிரகாமின் வேலைக்காரர்களுக்கும் லோத்தின் வேலைக்காரருக்கும் வாக்குவாதம் என்ன செய்தது? அப்போ சபையில பிரச்சனை முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? சண்டே ஸ்கூல்ல தான் ஆரம்பிக்கும். பிறகு யூத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும். இதே போல இந்த பிரச்சனை வந்தபோது ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார். ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து போகிறார். சோதோமை தெரிந்தெடுத்து அங்கேயே குடியிருந்து விடுகிறார். இப்பொழுது சோதோமை தேவம் அழிக்க போகிறார். ஆபிரகாமுக்கு ஞாபகம் இருக்கிறது, தன் இனத்தானான உறவினனான லோத்து அவன் குடும்பத்தினரை எண்ணி தேவ சமூகத்திலே விழித்திருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நானும் நீங்களும் ஒருவேளை 21வது நூற்றாண்டு மக்கள் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? நம்ம உறவு வேண்டான்னு உதறினவனுக்கு இன்னும் வேணும், இதுவும் வேணும். ஆண்டவரே ஒரு அடி கொடுக்காதரும் 2 அடி குடும் அப்படி சொல்லுவோம். ஆனா ஆபிரகாம் அப்படி அல்ல.
உறவு வேண்டாம் என்று உதாசீன பண்ணின அந்த மனிதனுக்காக காத்திருக்கிறார். ஆதியாகமம் 18 இடங்க 18 அதிகாரத்தை பாருங்க, 23 அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் சபிமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ. வேதம் சொல்கிறது தன் இருதயத்தில் வாதித்த யாரு? நீதிமான். அதான் லோத்து. எங்கே பாருங்கள், பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அந்த 50 நீதிமான் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. கர்த்தர் சொல்கிறார், அங்கே அந்த பட்டணத்தை நான் அழிப்பது இல்லை. 26 பிறகு சொல்லுகிறார், அங்கே 50 நீதிமான்களில் 45 பேர் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ? அழிப்பதில்லை. அங்கே 40 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ? அழிப்பதில்லை. பிறகு சொல்லுகிறார், 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அழிப்பதில்லை. 20 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அழிப்பதில்லை. 32 சொல்றார், ஆண்டவருக்கு என்ன செய்வதாக? ஆனா இங்க பாருங்க, அவர் 50, 45, 40, 30, 20, 10 நிப்பாடிக்கிட்டார். நான் யோசித்தேன், ஏன் 10 நிப்பாடினாரு? லோத்து, லோத்து மனைவி 2 பேர், லோத்துக்கு 2 மகள் 4 பேர். ஒருவேளை அவங்களுக்கு திருமணம் முடிச்சிருந்தா எத்தனை பேர்? 6 பேர். ஒருவேளை பிள்ளைகள் இருந்தால் 10 பேர். அதை விட்டுருங்க, லோத்து, லோத்து மனைவி, லோத்துடைய 2 பிள்ளை 4 பேரும் ஏதாவது கொஞ்சம் ஆத்தும ஆதாயம் பண்ணியிருந்தா ஒரு 6 பேர் சேர்ந்துருப்பாங்களா? சேரவே இல்லை. கடைசியா 4 ஒருத்தர் பின்னால திரும்பி பார்த்தாங்க, உப்புத்தோம். இந்த 2 பெண் பிள்ளைகளும் அவருடைய வாழ்க்கை கரைபட்ட ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த அருமையான ஆபிரகாமினுடைய அந்த பரிந்து பேசுதல் விளைவு என்ன? ஆண்டவர் இடைபட்டு லோத்தையும் லோத்தின் குடும்பத்தையும் தப்புவிக்க திட்டமிட்டார். அப்போ இந்த ஆபிரகாமை போல நாம் பரிந்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பேசணும். சிலருக்கு இந்த பிரசங்கம் பிடிக்காது. நான் சொல்றேன், ஆண்டவருக்குள்ளே பரிந்து பேசும் சுவாபம். தன் உறவு வேண்டாம் என்று சொன்னவன், உன்னுடைய உறவு மாத்திரமல்ல உன் ஐக்கிய வேண்டாம் என்று உதறி தள்ளினவன், அவனுக்காக, லோத்துக்காக, லோத்தின் குடும்பத்துக்காக ஆண்ட பரிந்து பேசியதின் விளைவு என்ன தெரியுமா? சோதோம் அழிந்தாலும் ஆண்டவர் லோத்தின் குடும்பத்தை காப்பாத்த என்ன செய்தார்? எவ்வளவோ முயற்சித்தார். அப்போ பரிந்து பேசும் சுவாபம் நமக்கு வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருக்கு யார் தேவை? பரிந்து பேசுகிறவள் தேவை. இரண்டாவது பாருங்கள், இன்னொரு இருக்கிறார், யாத்ராமத்தை இடுங்க, 17 இடுங்க, யாத்ராம் புஸ்தகத்தை இடுங்க, 17 அதிகாரம். இந்த 17 அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீர்களானால் அங்கே 8-13 வாக்கியங்கள் வருகிறது. அமெரிக்கரோடு யுத்தம் வருகிறது. இந்த யுத்தத்திற்கு யோசுவா யுத்தத்துக்கு போய்விடுகிறார். ஆனால் மோசே என்ன செய்தான்? அவன் போகவில்லை. அவன் எவ்வாறு அமெரிக்கரை ஜெயித்தான் என்றால், விண்ணப்பத்திலே ஜபத்திலே அவன் ஜெயித்தான். அவன் மலையில நின்று கையை உயர்த்தான். உயர்த்தும் போதெல்லாம் இஸ்ரவேலர்கள் ஜெயம் கொண்டார்கள். எவ்வளவு நேரம் கை இருக்கும்? கை வலி. கையை தாழ விட்டவுடனே அமெரிக்கர்கள் என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள். உடனே அங்கே என்ன நடந்தது? ஆரோனும் ஊர் என்பவனு வந்து ஒரு கல்லிலே அவனை உட்கார வைத்து அவனை தாங்கினார்கள். அந்த கை அப்படியே நின்று கொண்டிருந்தது. ஜெயம் கொண்டார்கள். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து விடுகிறோம். இங்கே ஒரு விண்ணப்பத்திலே ஒரு டீம் வருகிறது. முதல்ல ஆபிரகாம் தனித்து தான் பரிந்து பேசினார். ஆனா இங்க பரிந்து பேசுதல் எங்க வருகிறது? ஒரு டீம். அங்கே மோசே, ஆரோன், ஊர். பைபிள்ல ஊர் என்பவன் யாருன்னு தெரியலேன்னு நம்ம மண்டையை போட்டு குழப்புறோம். ஒரு கமாண்டரியில ஒரு வேத பண்டிதர் எழுதுகிறார், அதுவும் அவர்
தெளிவா எழுதவில்லை, அவர் தன்னுடைய கருத்தா எழுதுகிறார். ஊர் என்பவன் ஒருவேளை, இது யூகந்தான், ஒருவேளை மீரியாமின் யாரா இருக்கலாம், கணவனாயிருக்கலாம், இது ஆதாரம் கிடையாது, அவர் இருக்கலாம் என்று சில ஆதாரத்தை வைத்து எழுதுகிறார். அக்காலத்தில் பாருங்க, மோசே யாரு தீர்க்கன், ஆரோன் யாரு சகோதரன் ஆசாரியன், மீரியாம் யாரு வர்ஷிப் லீடர். இங்கே ஒரு டீமாய் உட்கார்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், விண்ணப்பம் செய்தார்கள், பரிந்து பேசினார்கள். அந்த ஜெபித்ததின் விளைவு என்ன தெரியுமா, யுத்தத்திலே ஜெயம். பரிந்து பேசும் மக்களை ஆண்டவர் எழுப்ப திட்டமிடுகிறார். நீங்கள் வேதத்தை வாசிப்பார்கள், சாமுவேல் சொல்கிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பேனானால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவம் என்று எழுதுகிறார். அப்படியானால் நாம் பிறருக்காக நாம் ஜெபிக்கவில்லை என்றால் அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய வசனத்திலே அவர் தெளிவாய் எழுதுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நாம் இதை சிந்திக்க வேண்டும். ஒன்று சாமுவேல் 16:1 வாசியுங்க, ஒன்று சாமுவேல் 16:1 வாசியுங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் நீ எப்படி இருப்பாய். சவுல் ராஜா விழுந்துமானான், தேவ ஆவி அவனை விட்டு போய்விட்டது, தேவ கிருபையை இழந்து போனான். ஆனா அவன் விழுந்தாலும், தேவ பிரசர அவனை விட்டு அகன்றாலும், அவனை அபிஷேகம் பண்ணின இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன தெரியுமா, அவனுக்காக துக்கித்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்லும் பொறியந்தோ சவுலுக்காக அவன் பரிந்து பேசுகிறத நிறுத்தவே இல்லை. இப்ப நானும் நீங்களும் என்ன செய்வோம், யாராவது ஒருத்தர் விழுந்துட்டா போதும், அவ்வளவுதான், அதை மணிக்கணக்காக என்ன செய்வோம், பேசுவோம், எழுதுவோம், அதை பத்தியே நாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா சாமுவேல் இடத்துல படித்த பாடம் என்ன, விழுந்தவனுக்காக துக்கித்து கொண்டிருக்கிறான். இத ஒரு வேத வியாக்கியான எழுதும்போது துக்கிக்கிற வார்த்தையை எழுதுறாரு. ஒரு தகப்ப தம் மூத்த மகனை பறிகொடுத்தா எப்படி அழுவான், அதே போல அவன் துக்கித்திருக்கலாம் என்று எழுதுகிறார். அருமையான உள்ளே, அப்படியானால் இந்த வீழ்ச்சி அடைந்த தலைவனுக்காக அவர் அழுகிறார், பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் புறமே தள்ளின அந்த மனிதனுக்காக ஏன் இப்படி துக்கித்துக் கொண்டிருக்கிறாய், எழுந்து வா, நீ உன்னை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புகிறேன், அவனுடைய குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக நிச்சயிக்கிறேன், மாற்றப்போகிறேன். அருமையான உள்ளே, ஒருவன் வீழ்ச்சி அடையும் போதே ஆண்டவர் இன்னொருவனை நிச்சயிக்கிறார், ஆயத்தம் பண்ணுகிறார், நமக்கு தெரியாது. அப்படியானால் சாமுவேலும் விண்ணப்பம் பண்ணுகிறார். சரி, புதிய ஏற்பாட்டுக்கு பாருங்கள், நம்முடைய இரட்சகர் அவர் விண்ணப்பித்தவர், பரிந்து பேசுகிறவர். அப்போஸ்தலர் 13:1-4 வாசிங்கள், அந்தியோகிய சபையானது அங்க போராடி ஜெபி அடுத்த கட்டத்துக்காக ஜெபிக்கிறார்கள். அங்கே பேதுருவை சிறையிலே தள்ளி இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 12 சபையார் ஊக்கமாக நிச்சயித்தார்கள், ஜெபித்தான், வெளியே வந்து கதவை தட்டின பிரகாரம் சபையார் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ பரிந்து பேசுகிற மக்கள் தேவை. என் ஆண்டவர் உங்கள் ஆண்டவர் பரிந்து பேசுகிறவர், அதே போல அவரை உண்மையாய் ஆராதிக்கிற நானும் நீங்களும் எதற்கு ஜெபிக்க வேண்டும் தெரியுமா, அந்த வரந்தாரும் இந்த வரந்தாரும், அந்த வீடுதாரும் இந்த வீடுதாரும், அந்த காருதாரும் இந்த காருதாரும் என்றெல்லாம் ஜெபிக்கிறதை விட்டுட்டு நம்ம எதுக்கு ஜெபிக்கணும் தெரியுமா, ஆண்டவரே பிறருக்காக பரிந்து பேசும் அந்த கிருபையை எனக்கு என்ன செய்ய அப்படி தந்தால் ஆண்டவரின் நாமம் மகிமைப்படும். ஆற்றில் உத்தரவை பாருங்கள், ஜெப வீரர். ஆனா அந்த ஜெப வீரர் ஜெபித்ததோடு நின்று விடல, செயல்பட்டார். ஆனா அந்த செயல்பட்டதற்கு உரம் கொடுத்தது
பலம் கொடுத்தது, தைரியம் கொடுத்தது என தெரியுமா? அந்த ஜபம் தான். அப்படியா அருமையான உள்ளே, நம் ஆண்டவர் பரிந்து பேசுகிறவர். நானும் நீங்களும் என்னை உள்ளடக்கி சொல்றேன், ஆண்டவரே என்னை மேலையும் எங்கள் மேலையும் எதை ஊற்றும்? ஜெபம் பண்ணுகிறவர். தனியா அதிகமா ஜெபம் பண்ணாதவன் வெளியே ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவான். தனியா அதிகம் ஜெபம் பண்றவன் வெளியே எப்படிதான் ஜெபம் பண்ணுவான்? ரொம்ப. எலியாவின் ஜெபத்தை பாருங்க, அந்த கர்மேல நின்று ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணல. அவன் ஜெபம் பார்த்தீங்கன்னா சில வினாடி வானத்திலிருந்து என்ன வந்தது? அக்னி வந்தது. அப்படியே அருமையானுள்ளே, ஆண்டவர் பரிந்து பேசுகிறவர். நானும் நீங்களும் என்ன செய்யணும்? பரிந்து பேச. நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம், நம்ம சபைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய மக்களுக்கு. பரிந்து பேசுகிற ஆண்டவர் என்னை உங்களையும் பரிந்து பேசுகிறவர்களாக மாற்ற விரும்புகிறார். சரி, பரிந்து பேசினால் என்னையா கிடைக்கும்? ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா நான் இப்படி பரிந்து பேசினேன், கடைசியில மனநிலையே பாதிக்கப்பட்டுட்டு. ஏன்னா என் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு, சரீரம் பாதிக்கப்பட்டுட்டு, எல்லாரும் என்ன கிறுக்கங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு, இதுதான் ஐயா ரிவார்டுன்னு சொல்லலாம். ஆனா பைபிளை அப்படியே நம்புறவன், பைபிள் வந்து சொல்ற, நீங்கள் பரிந்து பேசினால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்? முதலாவது எடுங்கள், உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்? மல்கியாவின் புஸ்தகம் 3:16, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபகம் ஒன்று அவருக்கு முன்பாக என்ன செய்யிருக்கு? நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் பேசுவதையும் தியானம் பண்றதையும் அவர் ஞாபகத்தில் எழுதி வைத்திருந்தால், அவருடைய சமூகத்தில் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறத அவர் எழுதுவாரா எழுத மாட்டாரா? எழுதுவார். அப்படியானால் கர்த்தர் அதை தன் ஞாபகத்தில் என்ன செய்யிருப்பார்? இது முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இரண்டாவது ஆசீர்வாதம் யோபின் புஸ்தகம் 42:10 வாசிங்க, வாசிங்க. யோபின் 42:10 வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 42:10. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி எல்லாரும் சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்ந்தா நம்ம பிள்ளை என்ன செய்யும்? அதே போலதாங்க பாருங்க, இந்த யோபு வாழ்க்கையில ஏராள கஷ்டம். கஷ்டத்துக்கு காரணம் என்ன? யோபினுடைய பாவம் அல்ல, ஆண்டவருக்கு சாத்தானுக்குள்ள ஒரு சவால். இந்த சவாலை பத்தி அந்த யோபுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது, திரை மறைவிலே நடந்த ஒரு சவால். ஆனால் இந்த சவால் அவன் எல்லாவற்றையும் இழந்தான். அவன் நண்பர்கள் அவனை வந்து பார்க்க வராங்க, தூரத்திலே கண்டபோது அழுது புலம்பி அவங்க 7 அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. 7 பிடித்து ஒவ்வொரு நண்பர்களும் அவங்கவுங்க பிலாசபி சித்தாந்தத்துல அவன் பிரச்சனையை கையில் எடுத்து அவர்கள் ஆலோசனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கடைசி ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க நிதானமா பேசல. சொல்லிட்டு சொல்றாரு, உங்களுக்காக யோபு ஜெபிப்பான். யோபு ஏற்கனவே சிறையிருப்பு, சிறையிருப்புல எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் அவன் ஆண்டவருடைய நடத்தல்படி அது தன் சிநேகர்களுக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினான். அப்ப முதலாவது, நாம் பிறரைக்காக பரிந்து பேசினால் ஞாபகம் ஒண்ணு. ரெண்டாவது, பிறருக்காக பரிந்து நாம் மன்றாட ஆரம்பித்தால் என்னுடைய நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயமா மாற்றுவார். ரெண்டாவது, மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகம் எடுங்கள், 3:7 பாருங்க. நினிவே ஜனங்கள், அவர்கள் தேசமானது நினிவே பட்டணம் 40 கவிழ்க்கப்பட போகிறது என்று யோனா தீர்க்கன் மூலமாய் அந்த செய்தி வந்தபோது
ராஜாவிலிருந்து கீழ்மட்ட வரையிலும் குழந்தைகள் அங்கே மிருக ஜீவன்கள் எல்லாரும் புசியாமல் குடியாமல் அவர்கள் என்ன செய்தார்கள், உபவாசித்து வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் அவர்களுடைய அவர்களுக்கு சொன்ன தீங்கை செய்யாதபடி மனம் என்ன செய்தார், மாறினார். இதை நான் இன்னொரு கோணத்தில் சொல்றேன். ஒருவருக்கு ஒருவர் அல்லது தேசத்துக்காக, ராஜா ஜனங்களுக்காக, ஜனங்கள் நினைவுக்காக இப்படி எல்லாரும் வேண்டுதலும் மன்றாடு பண்ணினுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த நினைவிலே மாபெரும் எழுப்பல் வந்தது. எழுப்பல் மாத்திரமல்ல, அந்த ஆக்கினையிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அப்போ மன்றாட்டினுடைய அல்ல பிறருக்காக பரிந்து பேசுவதுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பெரிய ரிவைவல். எழுப்புதல் ஒன்ன மாத்தும், உன் குடும்பத்தை மாத்தும், உன் வாழ்க்கையை மாற்றும். மனம் திரும்பின சவுலை பார்த்து புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 9 சொல்ற அனனியாவிட்ட சொல்றார், சவுல் என்கிற மனிதனை தேடு, அவன் இப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். ஆண்டவர் எழுப்புதலை தந்தால் மாற்றங்களும். நாம் மன்றாடினால் ஒன்று என்ன வரும் தெரியுமா? ஆண்டவர் தன் ஞாபகத்தில் எழுதி வைப்பார். மன்றாடினால் என்ன வரும் தெரியுமா? நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். மன்றாடினால் நமக்கு என்ன வரும் தெரியுமா? நினைவேல நடந்த மாபெரும் எழுப்பல் வரும். மன்றாடினால் என்ன வரும் தெரியுமா? எஸ்தர் புஸ்தகம் 4 அங்கே 16-17 வாசித்தால், எஸ்தர் தன் ஜனத்துக்காக அங்கே ராஜாவின் சமூகத்திலே அவள் மன்றாடினாள். முதல் நாள் விருந்திலே அவள் ஒன்று சொல்லவில்லை. 2 விருந்திலே அந்த காரியத்தை விளக்கி சொல்லி ராஜாவிடத்திலே மன்றாடிய போது யூத குலத்திற்கு வைக்கப்பட்ட மாபெரும் அந்த சிக்கல்ல இருந்து ஆண்டவர் டெலிவரன்ஸ் கொடுத்தார். ஒரு பெரிய விடுதலை, பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். பைபிள்ல 2 கர்த்தர், தேவன், ஆண்டவர், ஆவியானவர்னு இருக்கார். முத புஸ்தகம் எஸ்தர், சுத்தமா அதுல தேவன் வராது. இன்னொரு புஸ்தகம் உன்னத பாட்டு, அதுல ஆண்டவர் தேவன் வராது, என் நேசன் வரும். ஆனா இந்த எஸ்தர் புஸ்தகத்துல சுத்தமா வராது. ஆனா எஸ்தர் புஸ்தகத்துல ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு சதுரங்க விளையாட்டிலே எவ்வாறு ஒரு மனிதன் விளையாடும் போது காய்களை நகர்த்துவது போல ஆண்டவர் காய்களை என்ன செய்வார், நகர்த்தி செய்வார். வாரன் வெஸ்பி அடிக்கடி சொல்வார், அதாவது ஹிஸ்டரி இஸ் ஹிஸ்டோரி என்று எழுதுவார். அதாவது வரலாறு என்பது ஆண்டவருடைய கதை என்று எழுதுவார். உண்மைதானே? அப்போ இன்றைக்கு எஸ்தர் ஜெபித்தாள், மன்றாடினாள். அவள் மாத்திரமல்ல, முழு ஜனங்களும் காப்பாற்றப்பட்டார். அப்ப நம்ம மன்றாடணுமா? மன்றாடக்கூடாதா? யாருக்காக நாம் மன்றாடணும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ராஜாக்களுக்கு, அதிகாரம் உள்ளவர்களுக்கு மன்றாட வேண்டும். சபைக்காக மன்றாட வேண்டும். நான் வேலை செய்கிற இடங்களுக்காக மன்றாட வேண்டும். குறிப்பாக நான் கையெடுத்து கேட்கிற காரியம் என்ன, வருங்கால தலைமுறைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும்? இன்னைக்கு தம்பிமார் தங்கச்சிமாருக்காக மன்றாடணும். சபைக்காக, தேசத்துக்காக, ஊழியக்காரர்களுக்காக, மூப்பர்களுக்காக, வாலிபர்களுக்காக, எங்களை போன்ற செய்தியாளர்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? எந்த ஒரு ஊழியக்காரனும் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அர்ப்பணம் இல்லாமல் ஆரம்பிப்பது கிடையாது. அவன் எக்ஸ்ஓயோ. ஆனா காலப்போக்கில் அழுத்தங்கள், பணங்கள் இப்படி பழகும் போது அவங்க வாழ்க்கையே என்ன செய்யுது, தசை மாறுது. ஆகவேதான் அருமையா இல்லையே, நாம் பிறருக்காக மன்றாடு. இதைத்தான் ஆவியானவருடைய ஒத்தாசையிலே நான் ஜெபித்த போது என் மனதிலே கிடைத்த ஒரு பாரமான செய்தி. அவர் பரிந்து பேசுகிறார், நாம் பரிந்து பேச வேண்டும். பரிந்து பேசினால் நமக்கு ஆசீர்வாதம். எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களை ஆசீர்வித்து தாரும் ஆண்டவரே. பரிந்து பேசுகிற அந்த கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும்.
ஆண்டவரே நீர் எங்களுக்காக பிதாவின் வலவாசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிற அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்களும் எங்கள் வாழ்விலே மற்றவர்களுக்காக சபைக்காக தேசத்துக்காக பரிந்து பேசுகிற அந்த ஆவியின் வல்லமையை பெற எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். பரிந்து பேசுகிற மக்களை நீ எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவர் தாமே பரிந்து பேசுகிற அந்த அனுபவத்தின் ஊடாக இந்த பூமியிலே அநேக எழுப்புதலும் அற்புதங்களும் நடைபெற உதவி செய்யும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.